ஹலோ எவ்ரிவன், சிக்கன் வித் இடியாப்பம். இடியாப்பத்துக்கு வந்து ஒரு அருமையான சைட் டிஷ் பார்க்கலாம். தேங்காய் 2 சில்லு, முந்திரி வந்து 12 பீஸு, கசகசா வந்து 1 டீஸ்பூன், பெரிய சீரகம் 1 டீஸ்பூன், உடச்சக்கடலை 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு பட்டை 2 பீஸு, ஏலக்காய் 2 பீஸு, கல்பாசி 2, கிராம் 2 பீஸ் வந்து சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம் பொடுசாக அரிஞ்சு அதையும் வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிஞ்சிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் உப்பு வந்து சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சிக்கன் வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன், 1 கிலோ சிக்கன் இது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் ரொம்ப சேர்த்துடாதீங்க, அப்புறம் அதை ஸ்மெல் வந்து டாமினேஷன் பண்ணும், கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், இது வந்து அப்புறம் கறி மசாலா, சிக்கன் கறி மசாலா 1/2 டீஸ்பூன் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டிலேயே அரைச்ச அந்த தேங்காய் விழுது அதையும் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன். ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கனில் தண்ணி விடும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம குக்கரில் வைக்கிறதுனால அதிகமாக தண்ணி வந்து சேர்த்துட வேண்டாம், ஏன்னா தண்ணி வந்து தண்ணியாக இருக்கும், குழம்பு கெட்டிப்படாது, குக்கரில் கொதிக்காது அதனால். ஸோ பிரஸ்ட் பீஸ் எல்லாம் குக்கரில் வச்சால் தான் நல்லா வேகும், அதனால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து திரும்பவும் அடுப்பு வந்து பற்ற வச்சு ஒரு மல்லியை வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் அதையும் வந்து சேர்த்து கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட இடியாப்பத்துக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க, அப்படியே ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் மறக்காமல். வீடியோஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா 4 பேர்த்துக்கு நம்ம சேனல் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டு, ஸோ நிறைய கடமைகள் இருக்குது. நீங்கள் பண்ணுற லைக் வந்து 4 பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் ஆச்சுன்னா ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் ஆதரவு கொடுங்க. ஸோ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இடியாப்பத்துக்கு ஒரு அருமையான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.